கேட்ஸ் அண்ட் ரேஸ்க்கும் ஷார்க்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்கேட்ஸ் அப்புறம் ரேஸ் ரெண்டுமே ஷார்க்ஸோட குடும்பத்தை சேர்ந்தது. ஸ்கேட்ஸ் அப்புறம் ரேஸோட உடல் ரொம்பவே உறுதியான ஃப்ளெக்சிபிளான டிஷ்யூஸால் ஆனது. ஏன்னா ஷார்க்ஸ் மாதிரியே இதுங்களுக்கும் எலும்பே கிடையாது. ஆனால் ஸ்கேட்ஸ் அப்புறம் ரேஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு காலத்தில் பல் அப்புறம் சில இடத்துல எலும்பு இருந்ததாகவும் படிவங்களை விட்டுட்டு போயிருக்கு. இது நிறைய இடத்துல ஷார்க்ஸோட சம்பந்தப்பட்டிருக்கு. ரெண்டுத்துக்குமே தோல் கடினமாக இருக்கும், அப்புறம் கில்ஸ் இருக்கும். அப்புறம் ஷார்க்ஸ் மாதிரியே இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் முட்டை போடும். ஷார்க்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம், ஸ்கேட்ஸ் அப்புறம் ரேஸோட உடம்பு தட்டையாக இருக்கும். ஆனால் ஷார்க்ஸோட உடம்பு வேகமாக போகிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். இரையை பிடிக்க உடம்பை வளைச்சு வளைச்சு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஸ்கேட்ஸ் அப்புறம் ரேஸோட உடம்பு டிஸ்க் ஷேப்லேயோ டைமண்ட் ஷேப்லேயோ வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸ்கேட்ஸ் அப்புறம் ரேஸுக்கு மெல்லிசான வாளும் நகர்றதுக்கு உதவுற மாதிரி மேலையும் கீழே ஆடுற ஃப்ளிப்பர்ஸும் இருக்கும். இது கடலோட அடிமட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு வாழும். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே 500 வகை ஸ்கேட்ஸ் அப்புறம் ரேஸ் இருக்கு. அதை 18 வகையா பிரிச்சிருக்காங்க.